ஃப்ரெண்ட்ஸ், பிரபலங்களை பொறுத்தவரையில் அடுத்தடுத்த படங்களில் ஆர்வம் காட்டி வரும் இவர்கள் ஒரு படத்திற்கு கோடிக்கணக்கில் சம்பளத்தை பெறுகிறார்கள். அதன் மூலம் அளவுக்கு மீறி சேர்க்கப்படும் சொத்துக்களுக்கு இவர்களும் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது மிக மிக அவசியம். முக்கிய பிரபலங்களாக இருந்தாலும் தான் நடித்த படத்தின் மூலம் கிடைத்த சொத்துக்களாக இருந்தாலும் அவற்றிற்கு வருமானத்துறைக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவ்வாறு இதுவரை இன்கம் டேக்ஸ் பிரச்சனை பண்ணாத 5 நடிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கமலஹாசன். சமீபத்தில் வெளிவந்த விக்ரம் படத்தின் வெற்றியை குறித்து தன் சம்பளத்தை சுமார் 130 கோடியாக உயர்த்தி கொண்டார் கமல். இந்த நிலையில் தன் சம்பளத்தை கொண்டு இன்கம் டேக்ஸ் சரிவர கட்டி வந்த கமல் வருமானத்துறையினரால் பாராட்டு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு கமல் திரைத்துறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறார். அஜித். தன் படத்தின் மூலம் மாபெரும் வெற்றியை பெற்று வரும் அஜித் இன்கம் டேக்ஸ் சரிவர கட்டி வருவதால் வருமான வரித்துறையினரால் இன்று வரை இவருக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருந்து வருகிறார். மேலும் பிடிக்கப்படும் டேக்ஸ் நியாயமான முறையில் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தியவர் அஜித். விக்ரம். இவர் நடிப்பில் வெளிவந்த சாமி 2 படத்தின் பட்ஜெட் ஆக பார்க்கையில் 53 கோடி. ஆனால் இவர் படத்திற்கு 12 கோடி சம்பளத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்தவாறு அந்த படத்தின் பட்ஜெட்டுக்கு ஏற்ப தன் சம்பளத்தை ஏற்றி இறக்கும் இவர் தன் இன்கம் டேக்ஸை சரிவர கட்டி வருகிறாரா? விஜய் சேதுபதி. சமீப காலமாக இவரின் படத்திற்கு டிமாண்ட் அதிகமாக இருப்பதால் என்றும் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்து வருகிறார் விஜய் சேதுபதி. சராசரியாக தன் வெற்றி படங்களை கொண்டு சம்பளத்தை ஏற்றி வரும் இவர் இன்று வரை இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் சிக்காதவராக இருந்து வருகிறார். அர்ஜுன். அன்றைய காலகட்டத்தில் தன் வெற்றிக்கு தகுந்த சம்பளத்தை பெற்ற இவர் இன்று வரை எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் பிரச்சனையிலும் சிக்காமல் சரிவர டேக்ஸ் கட்டி கணக்கு காட்டி வருகிறார். இந்த பட்டியலில் விஜய் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2015 வெளிவந்த புலி படத்தில் சம்பளத்தில் கணக்கில் வராத 15 கோடி தொகைக்கு சுமார் 1.5 கோடி நஷ்ட ஈடு கட்டியுள்ளார். இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.